இதுதான் நம்மகிட்ட உள்ளதுலேயே லோ பட்ஜெட்டான வண்டி. ஓகேண்ணா 50,000 வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா மாறுதி 800ங்க. போன மாதம் தான் எஃப்சி எடுத்துருக்கு. 27 வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி எஸ்டீம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஜெட்எக்ஸுங்க. ஜெட்எக்ஸ் டாப் மாடலாக போனதில் 2007 மாடல். ஃபோர்டு ஐகான் 2010 கடைசி 11. இதோட மார்க்கெட் வேல்யூ 2 லட்சம் ரூபா வருங்க. நம்ம பெயிண்டிங் பண்ணி எல்லாமே சேர்த்து 1,60,000 ரூபாய் கொடுத்துடலாம். வணக்கம் நண்பா, வெல்கம் டு வாட்ச்இட்அகைன் சேனல். நாங்கள் மணி. இன்னைக்கு வீடியோவில் உங்களை எங்கே கூட்டு வந்துருக்குன்னா திருப்பூர் டு தாராபுரம் ரோடு கோவில் வழி ஜெயஸ்ரீ கார்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். அதாவது ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா இருந்தாலே போதும், லோ பட்ஜெட் கார்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க, என்னென்ன மாதிரி கார்ஸ் வச்சிருக்காங்க, என்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டாக இருங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ங்க. உங்கள் பேர்ண்ணா? மணிகண்டன். மணிகண்டன். என் பேர் மணிகண்டன் தானே. சரி சரிங்க. அண்ணா நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்ம ஷாப் பேர் என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஜெயஸ்ரீ கார்ஸ்னு வச்சு நான் பண்ணிட்டுருக்கேன். நம்ம வீட்டுக்கு வெளியே தான் வச்சு எல்லா காரையுமே வச்சிருக்கேன். எப்போயுமே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணிட்டுருப்போம். எப்போயுமே மினிமம் நம்மகிட்ட ஒரு 10-15 வண்டி கம்பல்சரி இருந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாராபுரம் மெயின் ரோடு வரைக்கும் வந்தீங்கன்னா அதில் கோவில் வழி பஸ் ஸ்டாப். ஓகேங்க. அந்த கோவில் வழி பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே எடுத்தீங்கன்னா நேராக வந்துட்டு பிள்ளையார் நகர் பாக்கியால் மேடுங்கிறது நம்ம அட்ரஸ். ஓகேண்ணா. இப்போ ஃபினான்ஸ் வசதி நீங்களே எல்லாமே போட்டுக்கலாம். ஃபைனான்ஸ் வசதி போட்டுக்கலாம். இப்போ நம்மகிட்ட என்ன ரேஞ்சிலிருந்து நான் கார்ஸ் இருக்குங்க? நம்மகிட்ட ஒரு இப்போ ஒரு 50,000 ரூபாலேருந்து இருக்குது. 50,000 ரூபாலேருந்து இருக்குங்க. என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படி பார்த்துலாமாண்ணா? ஆ பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ எலக்ஸை. ஓகேங்க. 2009 மாடல். பவர் ஸ்டேரிங் இல்லைங்களா? ஆமாம், பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. ஏசி வந்துடும். ஏர் கூலரு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு வெளியே 1,60 கேட்பாங்க. நம்ம கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் கொடுத்துருவோம். கமிஷன் கமிஷன் எதுவும் வராது. ஓகேங்க. அப்படி இருக்கிற ரேட்டுக்கு ஆல்டோ எலக்ஸி பவர் விண்டோ வராது, பவர் ஸ்டேரிங் ஏசி மட்டும் வரும் இந்த வண்டியில். டயர் கண்டிஷன்லாம்? ஆ டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், முக்கால் கண்டிஷன் மேலே தான் இருக்கும். இதுக்கு ஃபினான்ஸ்னா எவ்வளோ போடலாம்? இதுக்கு ஃபைனான்ஸ்னா ஒரு 80,000 ரூபாய்க்கு போட்டு கொடுக்கலாம். போட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபினான்ஸ் வந்து நீங்கள் லோக்கலில் இருக்கிற மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வெளியிருந்து யாரும் வந்தாலும்? மேக்ஸிமம் வந்துட்டு லோ பட்ஜெட் எல்லாமே லோக்கலில் மட்டும் தான் பண்ணுறோம். ஒன்று எவ்வளோ சொன்னீங்க? 1,30,000 ரூபானா கொடுத்துடலாம். இதுதான் நம்மகிட்ட உள்ளதுலேயே லோ பட்ஜெட்டான வண்டி. ஓகேண்ணா. 50,000 ரூபா வருதுங்க. 50,000 ரூபா. ஆமாங்க. டாடா இண்டிகா. ஓகேங்க. டீசல் இன்ஜின். ஓகேங்க. லிட்டருக்கு 23 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. வண்டி நல்ல இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்குது. 4 டயருமே புதுசு தான் போட்டிருக்கோம். ஓகேண்ணா. மாடல் என்ன மாடல் வருது? 2003 மாடலுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புதுசு போட்டிருக்கு, பேட்டரி புதுசு போட்டிருக்கு, சீட் கவர் எல்லாமே நல்லபடியாக போட்டு வச்சுருக்கோம். வண்டியில் வேறு எந்த வேலையுமே இல்லை. பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதுலேயே. ஓகே. இந்த வண்டியில் இப்போ ஒர்க்னா எஃப்சி மட்டும் பார்க்கணும்? எஃப்சி மட்டும் தான் பார்க்கணும். மற்றபடி வண்டியெல்லாம் இன்ஜின்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஓட்டி பழகிறவங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம். ஆமாங்க. எஃப்சி இல்லை, இன்னும் எடுக்கலை. எஃப்சி எடுக்கலை. இப்போ எடுக்கிறவங்களுக்கு எஃப்சி எடுத்து தந்துருவீங்களா இல்லை? நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம், ஆனால் பே பண்ணணும். அவங்க அப்படிங்களா? என்ன பேமெண்ட் மாதிரி இருக்கும்? ஒரு 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே வரும். 7 ரூபாய்க்கு இல்லைனா நீங்கள் வந்து அந்த 50,000 ரூபா எடுத்து தந்துருவீங்க. ஆமாங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. எஃப்சி அவங்க எடுத்துக்காங்கன்னா நாங்கள் 50,000 ரூபாய் கொடுத்துருவோம். மடத்த வண்டி பார்த்தலாமாண்ணா? ஓகேங்க. பார்த்தீங்கன்னா மாறுதி 800ங்க. 2006 மாடல். ஓகேங்க. போன மாதம் தான் எஃப்சி எடுத்துருக்கு. 27 வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல். இது வரைக்கும் பெட்ரோல்லே ஓன வண்டி. ஓனர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 ஓனர் தான், 2வது ஓனர் தான். எல்லாம் ஒரு 50%. இன்ஜின் நல்லா இருக்கும். சீட் கவர் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கும். சீட் கவர் மட்டும் மாத்திரமா கண்டிஷன்ல இருக்கும். சீட் கவர் மாத்துறதுக்கு வேணா ஒரு 3000 ரூபா நம்ம கொடுத்துடலாம். 3000 ரூபா கொடுத்துருங்க. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 99,000 கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 85,000 ரூபா கொடுத்துடலாம். 85? ஆமாங்க. ஃபைனல் ரேட் 85? 85 ரூபா கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ்லாம் பண்ணலாம்? இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ்னா லோக்கல் ஆளுகிட்ட வேணால் பண்ணலாம். ஒரு 40-45 ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். நான் அடுத்த வண்டி பார்த்துருவோம்மா? ஆ பார்த்துடலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி எஸ்டீம். ஓகேண்ணா. இது 2004 மாடல். ஓகே. 24 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா 2 டயர் பூஸ் போட்டிருக்காங்க. 2 டயர் ஆஃப் கண்டிஷனு. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, விஎக்ஸ்ஐ சீட் கவர்லாம் பூஸ் போட்டிருக்கு. இதில் வந்து இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்பிஜி என்டாஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ் போட்டிருக்காங்க. என்டாஸ் பண்ணியிருக்காங்க. புக்கில் என்டாஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ்லேயே ஓடும், பெட்ரோல்லேயே ஓடும். இது வரைக்கும் 1,00,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது. வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு வச்சுருக்கோம். நேரில் வந்தால் ஒரு 5-10 ஏதோ அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம்.
லோக்கல் ஆளுக்கு வேணா ஒரு 50,000 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ 2004-2005 மாடல்ல இருக்கலாம், இந்த வண்டிக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணி தருவாங்களா? அதாவது பழக்கவழக்கங்களில் வாங்கிக்கலாம். ஒன்று, எங்ககிட்ட வண்டி எடுக்கிறதுனால லோக்கல் ஆளுகளாக இருந்தால் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். வெளியூர் ஆளுகளாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க பழக்கத்தில் இந்த ஆட்டோ ஃபினான்ஸ் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு நம்ம கம்மியான அமௌண்ட் தானே, இப்போ 2-wheeler அமௌண்ட் தானே போடுறோம், 30,000-50,000 தான் ஃபைனான்ஸ் வாங்குறோம், அதனால் தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அடுத்த வண்டி பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 தான். ஓகேங்க. 2006 கடைசி, 27 லாஸ்ட் வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி ஃபுல்லாகவே பெயின்லாம் பண்ணி நல்லா தெளிவாக ஒரு கண்டிஷன் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ரெண்டு ஓனருங்க. கிலோமீட்டர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 km ஓடி இருக்குதுங்க. பியூர் பெட்ரோல்லே ஓடி இருக்கு, கேஸ்லாம் போடல, அதெல்லாம் எதுவும் போடலைங்க. எவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் சொல்கிறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115,000 நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கும் நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இல்லை, இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்கு, உள்ள சீட் கவரு, எல்லா ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. ஏசி இருக்குது, ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனால எங்களுக்கு பெருசாக வந்து கம்மி பண்ண முடியாது. மற்ற ஒரு சில வண்டியில் கம்மி பண்ணல, இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் போயிட்டுருக்குங்க. ஒரு 60,000 வரைக்கும் பண்ணிக்கலாம், 60,000 பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஜெட்எக்ஸுங்க. ஓகேங்க. ஜெட்எக்ஸ் டாப் மாடல் அப்போ வந்ததில் 2007 மாடல். ஓகேங்க. 2007 ஆமாங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டு. பெட்ரோல் இன்ஜினுங்க. பெட்ரோல் அந்த டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்கிறாங்க, அது கரெக்டாக ஃபிட் பண்ணாமல் மற்றபடி நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும். எத்தனை ஓனர் வண்டி? இது வந்து மூணாவது ஓனர். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? அது கரெக்டாக வந்து ஒரு 89,000 km போக ஓடிருக்கும். சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்காங்க? சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்காது இந்த வண்டிகளுக்கு. டயரில் ஒரு 50% இருக்கு. ஆ, கண்டிப்பாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 2 lakh வரைக்கும் வருங்க. நம்ம ஒரு 1,65,000 கொடுத்துடலாங்க. 1,65,000 இதுக்கு வந்துட்டு ஒரு 80,000 டு 1 crore வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஐகானு 2010 கடைசி 11, ஒரே ஓனர் தான் வண்டி, டீசல் இன்ஜின், லிட்டருக்கு 20 km வரைக்கும் குடிக்கும் வண்டி, நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின், பக்கா கண்டிஷன், வெறும் 80,000 km மட்டும் தான் ஓடி இருக்குது. வண்டியில் நாலுமே பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங், ஏசி, ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் இன்ஜின் எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்கும். டயரும் கொஞ்சம் ஆஃப் கண்டிஷனாக இருக்குது. பெயிண்டிங் ஷோ கொஞ்சம் ஃபேடாயிருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஃபேடாயிருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு வண்டியோட ரேட்லேயே ஃபுல் பெயிண்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துரும். ஃபுல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துரும் இதே கலரில். அதே மாதிரி உங்களுக்கு அலாய்வீல் வந்துடும் இந்த வண்டியில், நாலுமே அலாய்வீல், அந்த அலாய்வீலும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 2 lakh வரைக்கும் வரும். டீசல் இன்ஜின், ஃபியஸ்டா இன்ஜினு, ஃபிகோ இன்ஜினு, இது எல்லாமே டிடிசி இன்ஜின் சொல்லுவோம். இந்த இன்ஜினுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ இருக்குது. இதோட மார்க்கெட் வேல்யூ 2 lakh வருங்க. நம்ம பெயிண்டிங் பண்ணி எல்லாமே சேர்த்து 1,60,000 கொடுத்துடலாம். 1 lakh வரைக்கும் போட்டு கொடுக்கலாம். 60,000 கட்டிக்கலாம், பெயிண்டிங் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, மீதி வந்து ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சப்ஸ்கிரைபர்களுக்கு கால் பண்ணாங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நம்பர் ரெண்டு ஷாப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பா. ஓகே, நான் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா வர சொல்லுங்க. தரிமா வாங்க, நல்ல லொகேஷன். தேங்க்ஸ். தேங்க்யூ.